சில ஜாதகங்கள் பார்த்து பலன் சொல்றதுல நடந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போங்க. ஏஎல்பியினுடைய மகத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏஎல்பினா என்ன? அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை, வளரும் லக்ன பாவகம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தைய பிறக்கல. அந்த பெண்ணுக்கு எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பாரம்பரிய முறையில ஜோதிடம் பார்த்தாங்க. அவங்க பாரம்பரிய முறையில ஜோதிடம் பார்க்கும்போது பிறப்பு லக்னம், தனுசு லக்னம், குரு பகவான் லக்னத்துக்கு 8வது வீடு கடகத்துல உச்சமா உட்காந்துருக்கார், நல்ல ஸ்தானத்துல உட்காந்துருக்கார். தனுசு லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிட்டாரு, ஆனா அவரு உச்சத்துல இருக்காரு. இப்ப குரு பகவான் ஒரு இடத்துல நின்னா அவருடைய ஆட்சி, உச்சம், நீச்சம் போன்ற விஷயங்கள்லாம் பாக்குறோம். அப்ப குரு உச்சத்துல இருக்காரு, நல்லா தானே இருக்கணும், எல்லாமே பண்ணணுமே. இங்க ஜாதகர் பாரம்பரிய முறையில பார்க்கும்போது 5வது அதிபதி செவ்வாய் நல்லா இல்ல, குரு நல்லா இல்ல, அதனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஜோதிடம் பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. ஜாதகம் பார்க்க வரும்போது புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாவம் அந்த பொண்ணுக்கு போயிட்டு இருக்கு, கும்பலக்கம் நடந்துட்டு இருக்கு. சின்ன பரிகாரம் தான் ஒன்று சொன்னோம், தெய்வ தரிசன வழிபாடு பண்ணுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க. நம்ம பரிகார விஷயத்த பொதுவெளியில சொல்லக்கூடாதுல்ல, அதனால சொல்றதில்ல. ஏன் சொல்லக்கூடாதுனாக்கா ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி பரிகாரம் பண்ணணும், என்ன சம்பந்தமா இருக்கோ அது சம்பந்தமா சொல்றதுனால அது சொல்றதில்ல. இங்க ஜாதகருக்கு மீன லக்னம் வரணும், புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் D9 5வது வீட்டை தொடும். புரட்டாதி நட்சத்திரம் நவாம்ச புள்ளி 5வது வீட்டை தொடரும்போது குழந்தை கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் வரும்போது 48 நாள் ஒரு மண்டல பரிகாரம் செய்யுங்கன்னு சொன்னோம், செஞ்சு முடிச்சாங்க. 3 மாசத்துல குழந்தை உண்டாயிடுச்சு, அது அவங்களுக்கே தெரியல. ஸ்கேன் பண்ணி பார்த்து அடுத்தது ஒரு சில சிம்டம்ஸ்க்கு அப்புறம், அதாவது சில பெண்களுக்கு அந்த தேதி தள்ளி போறதுனால அவங்க அதை வந்து கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, வேலைகளு காரணம் வேற ஒன்றும் இல்லை. 3 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை உருவானதை வந்து நம்ம தகவல் கொடுத்தாங்க. போன வருஷம் ஆண் குழந்தை பிறந்துச்சு, ரொம்ப நெகிழ்ச்சியா, மனமகிழ்ச்சியா, சந்தோஷமா நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, 1 வயசு பூர்த்தி, 2வது வயசு ஆரம்பிக்க போகுது, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவங்க அப்பா, பெண்ணுடைய அப்பா ரொம்ப வருத்தமா, என் பொண்ணுக்கு ஒரு புத்திரபாகியத்துக்கு சூழ்நிலை இல்லாமல் இருக்குன்னு ஜாதகம் சொல்லிட்டாங்க. என்ன நீங்க ஏஎல்பின்னு சொல்றீங்க, ஏஎல்பி மூலமா உண்டா இல்லையா அப்படின்னு பலன் கேட்டார். நடக்கும் நடக்காது அறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஏஎல்பி. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம பார்க்க முடியும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் பல பேருக்கு நம்ம பலன் சொல்லியிருக்கோம், நடந்திருக்கு. நேரிலே பார்க்கலைங்க, தொலைபேசி மூலமாக தான் கேட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் வெளிநாட்டில் இருந்தாங்க, கொரோனா காலகட்டம், வீட்டுக்கு வந்துட்டாங்க. சொந்த ஊருக்கு வந்திருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு அமைப்பு என் பொண்ணுக்கு புத்திரபாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 60 நாளில் உங்களுக்கு பதில் வரும் அப்படின்னு உங்களுக்கு தகவல் கொடுத்தோம். அதே மாதிரி 60 நாள் கழித்து பாப்பா குளிக்காம இருக்கு, நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமா அவங்க தகவல் கொடுத்தாங்க. இதில் இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படுறது யாருன்னா பெண் மீது சம்மந்தப்பட்டவங்க தான் கவலைப்படுறாங்க. ஏன்னா தன் மகளுடைய வாழ்க்கை, தன் மகளுக்கு ஒரு உத்தர பாக்கியம் ஏற்பட்டால் தான் சந்தோஷம் அப்படிங்கிறதுல பெண் வீட்டில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்போடு இருக்காங்க, நம்ம உணர முடியுது. அதனால் ஆண் வீட்டில் வருத்தமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அன்பு அதீத ஆசை அப்படின்னு பார்த்தா பெண் வீட்டில் தான் இருக்கு. இப்படியா நம்ம ஜாதகம் ஏஎல்பி முறையில் பார்க்க பார்க்க நமக்கு அனைத்துமே மிக பிரமாதமாக தெரிய ஆரம்பிக்கும், உன்னதமாக இருக்கு. அதோட ஒவ்வொருவருக்கும் எப்போ அந்த பலன் கிடைக்கணுன்னு இருக்கோ அப்போ தான் கிடைக்குங்க. நான் அங்கே பார்த்தேன், அங்கே கேட்டேன், அதை பண்ணேன், சந்திக்க பார்த்தேன், எல்லாத்துக்கும் அந்த நவக்கிரகத்தினுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் இருந்தால் தாங்க நடக்கும். இதுதான் ஏஎல்பி.
ஏஎல்பி ஜோதிடரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதோட ஏஎல்பி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறுங்க, அதுதான் உண்மை. இப்படியான ஏஎல்பி ஜோதிட முறையை எல்லாரும் கற்றுக்கணும்னு குருஜி தினசரி சொல்கிறார், பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இது சம்மந்தமாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஆஃபீஸ் நம்பர் தொலைத்தொடர்பில் பேசி நீங்கள் இந்த கிளாஸில் கலந்துக்கலாம், உங்கள் வாழ்க்கையே மாறும். நன்றி, வணக்கம்.